எம்ஜிஆரின் மறு உருவமே மாத்தியாரு அப்படின்னு தளபதி விஜய் சாரை எம்ஜிஆரை போல சித்தரித்து தேனியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருக்கு. அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை ஒட்டியதா விஜய் ரசிகர்கள் மீது தேனி போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது இப்போ தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு கிளப்பியிருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாஸ்டர் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. மாஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. கடந்த ஏப்ரல் 8 ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா ஊரடங்கு காரணமாக இன்னும் மாஸ்டர் படத்தில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்குது. இந்த நிலையில் தளபதி ஃபேன்ஸ் வந்துட்டு தளபதி விஜய் சாரை எம்ஜிஆர் போல சித்தரித்து பலவிதமான போஸ்டர்களை ஒட்டி வந்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்று மீண்டும் எம்ஜிஆர் போல தளபதி விஜய் சாரை சித்தரித்து தேனி மாவட்டத்தில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் எம்ஜிஆரின் மறு உருவமே மாஸ்டர் வாத்தியாரை அழைக்கிறது. தமிழகம் தலைமையேற்க 2021 உங்கள் வரவை காணும் தமிழகம் வாங்க தலைவா வாத்தி கம்மிங் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. மேலும் அந்த போஸ்டரில் தளபதி விஜய் சாரை எம்ஜிஆரை போல மார்ஃபிங் செய்யப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக ரிக்ஷாக்காரன் படத்தில் வருவது போல தளபதி விஜய் சார் ரிக்ஷா ஓட்டுவது போலவும் எம்ஜிஆர் பின்னால் உட்கார்ந்துருக்கிறத போலவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த போஸ்டர்கள் குறித்து அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, மீசை வச்சவங்க எல்லாம் கட்டபொம்மன் ஆகிட முடியாது அப்படின்னு நக்கலாக தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் எம்ஜிஆரை போல தளபதி விஜய் சாரை சித்தரித்து தேனியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருக்கு. அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை ஒட்டியதா தளபதி ரசிகர்கள் மீது தேனி போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது இப்போ தளபதி ரசிகர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. தளபதி ரசிகர்களோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் சூப்பர் ஹிட் படத்தோட ரீமேக்கில் நடிக்க நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் நயன்தாரா கேட்ட சம்பளம் தலை சுற்ற வச்சதுனால நயன்தாராவை அந்த படத்தில் இருந்து அந்த ஹீரோவை தூக்கி எறிஞ்சிட்டு தான் தகவல் வெளியாயிருக்கு. 35 வயசானாலும் ரசிகர்கள் மனசில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டுருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா. முன்னணி நடிகர்களோட படம் அப்படின்னாலே நடிகை நயன்தாராவோட கால்ஷீட் முக்கியம் அப்படின்றத போல் ஆகிடுச்சு. அப்படி தான் கடந்த ஆண்டு வெளியான பிகில், தர்பார் போன்ற இரண்டு படங்கள்லையும் நயன்தாராவுக்கு முக்கியத்துவமே இல்லை அப்படின்னாலும், விஜய் சார், ரஜினி சார் போன்ற ஸ்டார் ஹீரோக்களுக்காக நடிகை நயன்தாராவுக்கு கோடிகளை சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சுருப்பாங்க. இப்போ ஆர்ஜிய பாலாஜி டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் மூக்குத்தி அம்மன் படத்தில் முதன்முறையாக நடிகை நயன்தாரா அம்மன் கட்டப்பில் நடிச்சிருக்காங்க. கொரோனா ஊரடங்கு காரணமாக மூக்குத்தி அம்மன் படம் திரைக்கு வராமலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலர் விக்னேஸ்வன் டைரக்ஷனில் விஜய் சேபத்தியோட நடிக்கும் காத்துவாக்கில் ரெண்டு காதல், அப்புறம் அவரோட தயாரிப்பிலேயே நெட்ரிக்கன், சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த படத்தில் வெயிட்டான கதாபாத்திரம்னு நடிகை நயன்தாரா பல படங்களை தன் கைவசம் வச்சிருக்காங்க. இப்படி உச்சத்தில் இருக்கும் தன்னோட மார்க்கெட்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நடிகை நயன்தாரா ரீசெண்டாக இந்தி பட ரீமேக்களை நடிக்க வைக்கிறதுக்காக தயாரிப்பாளர் நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்திருக்காரு. அந்த படத்துக்காக நயன்தாரா கேட்ட சம்பளம் தயாரிப்பாளரையே தலை சுற்ற வச்சிருக்கு. குறிப்பாக அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக்கில் ஹீரோவாக பிரசாந்தும் ஹீரோயினாக நயன்தாராவும் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் தியாகராஜன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்திருக்காரு. ஆனால் நயன்தாரா அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக்கில் நடிக்க 6,50,00,000 ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட பட்ஜெட்டில் படத்தை முடிக்க தயாராக இருந்த படக்குழுவிற்கு இது சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அந்த படத்திலிருந்து நடிகை நயன்தாராவை தூக்கி எறிஞ்சிட்டு மற்றொரு முன்னணி நடிகையிடம் படக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இதில் தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.